ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக இருக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு தான் பார்க்க போகிறோம். ஜூலை 13ஆம் தேதி முதல் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டைக்கு மிக முக்கியமான புதிய அறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டை சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதி தீர்வு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை சம்மந்தமாக ஒரு புதிய அறிவிப்புன்னு வெளியாயிருக்கு. அதாவது செய்தி வெளியீடு எண் 939, நாள் பார்த்திங்க அப்படின்னா 9/7/2024 அன்றைக்கி செய்தி வெளியீடாக வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி ஜூலை 2024 மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் 13/7/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. ஸோ அதாவது பொது விநியோக திட்டத்தின் பயன்களை பார்த்தீங்க அப்படின்னா, குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் குறைதீர்ப்பு முகாம் ஒவ்வொரு மாதமும் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அதாவது இந்த மாதத்திற்கான மக்கள் குறைதீர்ப்பு முகாம், ஜூலை மாதத்திற்கான மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 13ஆம் தேதி நடக்குது. அதாவது நாளைக்கு வந்து நடக்குது. ஸோ இது சென்னையில் 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்கள் நடக்குது. இது அங்கே மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுக்காவிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம் கூட்டம் வந்து நடக்குது. அதாவது காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரைக்கும் இந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடக்குது. ஒவ்வொரு தாலுக்கா அலுவலகத்திலையுமே வந்து நடக்குது. ஸோ இந்த குறைதீர்ப்பு முகாம் கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கிறது, பெயர் நீக்கம் செய்கிறது, முகவரி ஏதாவது மாற்றணும், கைபேசி எண் ஆல்ரெடி பதிவு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் பதிவு செய்கிறது, நீங்கள் ஏதாவது கைபேசி எண் மாற்றம் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த முகாம்களில் நீங்கள் கலந்து கொண்டு உடனடியாக வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரச் சான்றும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூத்த குடிமக்களாக இருக்காங்க, 60 வயதுக்கு மேற்கொண்டவராக இருக்காங்க அப்படின்னா, ஸோ ரேஷன் கடைக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பதிலாக வந்து வேறு யாரை வேணாலும் அனுப்பலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அங்கீகார சான்றும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்ப்பு முகாமில் கொடுக்குறாங்க. நீங்கள் அதன் மூலமாக வந்து பயன்பெறலாம், ஓகேங்களா? ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருள் மற்றும் சேவைகள் குறைபாடு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது இங்கே புகாரும் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் 19 மண்டலத்தில் வந்து இது நடக்குது. அதுபோக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்க்கும் முகாம் கூட்டம் வந்து நாளைக்கு நடக்க போகுது. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் இந்த முகாம் நடக்குது. இதில் நீங்கள் ரேஷன் அட்டை சம்மந்தமாக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ரேஷன் அட்டையிலையும் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஸோ உங்களால் பொருள் வாங்க முடியல, ரேஷன் கடை மேலே ஏதாவது நீங்கள் புகார் தெரிவிக்கிறீங்க, அதே மாதிரி அட்டை வகையை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுபோக பெயர் சேர்க்க முடியல எங்களால், பெயர் நீக்கம் செய்ய முடியல, இன்னுமே பெண்டிங்கில் இருக்குது, முகவரி மாற்றம் செய்யணும், கைபேசி எண் ஏதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பீங்க, புதுசாக வந்து பதிவு பண்ணணும், அப்படி இல்லை மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அனைத்து விதமான பிரச்சனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி முகாம்களில் கலந்துக்கேன். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமே தொடர்புகிறது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.